தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான சர்வதேச T20 தொடரில் ஷிகர் தவான் பங்கேற்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. நியூசிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிற இந்தியன் டீம் 5 சர்வதேச T20 போட்டிகள், 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்குது. இதில் முதல்ல T20 போட்டியில் இந்தியா நியூசிலாந்து டீமை எதிர்கொள்ள இருக்கு. இதற்கான டீம் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில இப்போ தோள்பட்டை காயம் காரணமா இதுல தவான் இடம்பெற மாட்டார்னு BCCI தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில ஏற்பட்ட காயத்தோடையே பெங்களூர்ல நடைபெற்ற 3வது ஒருநாள் போட்டியில பங்கேற்ற தவான் பாலை தடுக்க முயற்சி பண்ணும்போது அவருக்கு தோள்பட்டையில மேலும் காயம் ஏற்பட்டுச்சு. இதையடுத்து வழிகளை துடிச்ச ஷிகர் தவான் பெவிலியனுக்கு திரும்பினாரு. அவருக்கு பதிலாக சஹல் ஃபீல்டிங் பண்ணாரு. அதே போல இந்தியா அடுத்து பேட்டிங் பண்ணும்போதும் தவானால பேட்டிங் பண்ண முடியல. அவருக்கு ஸ்கேன் எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. தவானுக்கு ஏற்பட்ட இந்த காயம் காரணமா அவர் நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்ல பங்கேற்பாராங்கிற கேள்வி எழுந்துச்சு. இதற்கிடையே நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்ல விளையாடி இருக்கிற இந்தியன் டீம் நேற்று நியூசிலாந்துக்கு புறப்பட்டு போயிருக்கு. இதற்கிடையே அந்த குழுவுல ஷிகர் தவான் இடம் பெறல. இதனால ஷிகர் தவானுக்கு மாற்றா நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்ல விளையாட போற வீரர் பத்தி BCCI விரைவிலேயே அறிவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.